ஓம் நமசிவாய சிவாயு குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அழைக்கும் தெய்வத்தை உடலில் இறக்கி குறி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்க பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போறேன் நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து அருள் குறி கூறி சொல்லலான் இருக்கிறோம் ஆனால் ஒரு தெய்வம் வந்து உடம்புல இறங்குது ஆனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த குறி வாக்கு பளிதங்கிறது வந்துட்டு வரமாட்டேயது சாமி இதுக்கு நாங்களும் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம் பல விரதங்கள் இருக்கிறோம் பல பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் எதுவுமே சரியான முறையில் வரமாட்டேயது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மையம் வந்து முறையாக வந்து செய்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய தெய்வம் வந்து அதுவாக வந்துட்டு உடம்புல இறங்கி நல்ல ஒரு அருள் வாக்கு குறி வந்து துல்லியமாக சொல்லும் சரிங்களா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து வாக்கு பலிதத்தையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு அற்புத ஆற்றலை வந்து உங்களுக்கு வந்து தரும் இது சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மாந்திரிக பயிற்சி வகுப்பில் வந்து இது சம்மந்தமான தலைப்பில் வந்து ஒரு சில பாடங்கள் கொடுக்குறோம் விருப்பம் இருக்கிற ஆண் பெண் இருபாளருமே வந்து இதில் வந்து கலந்து படிக்கலாம் இது சம்மந்தமான விஷயங்கள் இது சம்மந்தமான சூட்சம ரகசிய பிரயோகங்கள் இது எப்படி எளிமையாக வந்து செய்கிறது அப்படிங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே வந்து எந்த ஒரு எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க வந்து வந்து பழகிக்கலாம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது பார்த்தோம் ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அனைத்து இது நீங்க வந்து செய்யற மாதிரி இருக்கும் சரிங்களா அமாவாசை நாள் அன்னைக்கு காலையில வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வெள்ளரிக்கன் வேறு அதுக்கப்புறம் நிலம்புரண்டி வேறு விஷ்ணு கிரந்தி வேறு பச்சிலை மூலிகை வேறு சிவகரந்தை வேறு சரிங்களா இந்த மூலிகைக்கெல்லாம் முறையாக வந்து கண்ணுள் காப்பு கட்டி தூபதை மங்கள்லாம் கொடுத்து இதனுடைய ஷாபத்தை போக்கி இதனுடைய வேற மட்டும் வந்து உலோக ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு வந்துக்கணும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து முறையாக வந்து நல்லா வந்து நிழலில் உலர்த்தி இதை வந்து சூரணம் மாதிரி செஞ்சுக்கிறீங்க சூரணம் அப்படிங்கிறது நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா அரைச்சு பவுடர் மாதிரி செஞ்சுக்கிட்டு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வில்வ மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய வில்வ இலைகள் அதை வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லா இலசாக இருக்கிறத பார்த்து நீங்கள் வந்து பறிச்சுட்டு வந்து நல்லா வந்து பச்சையன்னு இருக்கணும் சரிங்களா நீங்கள் கூட காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இது பண்ணக்கூடாது நல்லா பசையன்னு இருக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து முறையாக அரைச்சி அதையும் வந்து சூரணம் பண்ணிக்கணும் இதையும் வந்து நல்லா கலந்து வச்சுக்கிட்டு இதோடு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அழிஞ்சி தைலம் அஞ்சனக்கல் பொடி படிகாரப்பொடி அஷ்டகந்தம் கற்றாழை சாறு இதையும் வந்து முறையாக வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கழுவத்தில்ட்டு மைப்பதம் வர மாதிரி இரண்டு ஜாமான் நல்லா அரைச்சிக்கிறீங்க சரிங்களா இரண்டு ஜாமான் அரைக்கணும் இரண்டு ஜாமான் வந்து நல்லா வந்து மைப்பதை வர மாதிரி அரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நல்லா வந்து அது வந்து நல்லா நைஸாக இது மாதிரி மை மாதிரி வந்துடும் இதை வந்து எடுத்து முறையாக வந்து ஒரு செம்பு சிம்மில் வந்து பதனம் பண்ணுறீங்க பதனம் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல உங்களுடைய வீட்லையோ அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே சரிங்களா வீட்டுக்கு வெளியே எங்கே பண்ணாலுமே வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு சிறப்பு அந்த இடம் வந்து நல்லா வந்து வாசனை திரவிங்களாம் தெளித்து விட்டு அந்த இடமே வந்து நல்லா ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா அந்த மாதிரி இடத்துல வந்து பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தலவா இலவரிச்சிக்கணும் அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா பச்சரிசி மாவு வந்து கொட்டி பரப்பி நீங்கள் இப்போ என்ன என்ன தெய்வத்தை அழைக்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா என்ன தெய்வத்தை அழைக்கிறீங்களோ அப்படிங்களா என்ன தேவதையை அழைக்கிறீங்களோ அந்த தெய்வ தேவதைகளுக்கு உண்டான எந்திரம் இருக்கும் சரிங்களா அந்த தெய்வ தேவதைகளுக்கு உண்டான மூல எந்திரம் அந்த எந்திரத்தில் தான் வந்து அனைத்து விஷயங்களுமே வந்து அதில் தான் இருக்கும் அருள்வாக்கு குறி சொல்கிறதுலேருந்து அந்த தெய்வத்தினுடைய தெய்வத்தை வச்சு வந்து என்னென்னா அஷ்டகர்ம சித்துக்கள்லேருந்து எல்லாமே பூராமே இது பண்ணலாம் சரிங்களா அந்த மூலயந்திரம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மூலயந்திரம் வந்து பார்த்திங்க அப்படின் அனுபவத்தில் இருக்கிற அனுபவத்தில் வச்சுருக்கக்கூடிய குருமார்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அனுபவத்தில் இருக்கும் அந்த மாதிரி அதனுடைய மூலயந்திரத்தை வந்து முறையாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த எந்திரத்தை முறையாக அதற்கு மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கிறீங்க சரிங்களா வரைஞ்சிக்கிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மையை வந்து வச்சிடணும் வச்சுட்டு இழுப்பு தீபம் தான் போடணும் இதுக்கு சரிங்களா இழுப்பு எண்ணெய் தீபம் இழுப்பண தீபம் வந்து ஏற்றிக்கிறீங்க இழுப்பணை தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து இதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் சரிங்களா படையிலெல்லாம் போட்டுட்டு முக்கியமாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படையல்ல வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீர் சரிங்களா நீருமே பனங்கற்கையும் அதுக்குள்ளே வந்து போட்டுடணும் சரிங்களா அதுக்குள்ளே வந்து பனங்கற்கண்டு மாதிரி சிறிதளவு தேன் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரிங்களா இந்த மூனையை வந்து சேர்த்து கண்டிப்பாக அந்த படையெல்லாம் கண்டிப்பாக வச்சிடணும் வச்சுட்டு அது வந்து ஆண் தெய்வத்தை நீங்கள் அழைச்சாலும் சரி இல்லை பெண் தெய்வத்தை அழைச்சாலும் சரி அது உங்களுடைய இது ஆனால் கண்டிப்பாக இதை வந்து அங்கே வச்சுருக்கணும் வச்சுட்டு முறையாக வந்து நீங்கள் வந்து என்ன தெய்வத்தையோ தேவதையோ அழைக்கிறீங்களோ அதற்குண்டான அதற்குண்டான மந்திரம் அந்த மூல மந்திரத்தை வந்து முறையை என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா காலையும் மாலைன்னு சொல்லி இரு நேரம் வந்துட்டு பூஜை பண்ற மாதிரி இருக்கும் நீங்க இந்த மந்திர உச்சாரணம் அந்த ஆயிரத்தி எட்டு ஊறு மந்திர உச்சாரணம் கொடுத்த முடிச்ச உடனே என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஆணைக்கன் பட்ட சட்டியில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இளநீர் எடுத்து நீங்க வந்து அருந்திரணும் நீங்க வந்து குடிச்சிடணும் நீங்க வந்து குடிச்சிட்டு நீங்க இந்த பூஜையை வந்துட்டு நீங்கள் வந்து இது காட்டிட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து தினமுமே வந்து காலை மாலைன்னு சொல்லி இருநேரம் பண்ணணும் எப்போ வரைக்கும் பண்ணணும் கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த இழுப்பண்ணை தீபம் வந்து அணை அணைஞ்சிடக்கூடாது சரிங்களா அந்த தீப திரி வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இன்னொரு தீபத்தில் வந்து நீங்கள் இழுப்பெண்ணை ஊற்றி இந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் அதில் முட்டை வச்சு அதில் இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லைங்க அந்த ஒளியை வந்து இதுக்கு இது பண்ணிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு இதை வச்சிடணும் அப்போ மொதல் மொதல் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த ஒளியானது வந்து அந்த ப அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் விடாமல் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்போனா தான் வந்து அதனுடைய சக்தி ஓட்டத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் இதை வந்து எந்த குருமாரும் சொல்ல மாட்டாங்க இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்குங்க சரிங்களா ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்குது இது சம்பந்தமாக நம்மளுடைய நம்மளுடைய மாந்திரிக கலை பயிற்சி வகுப்பில் வந்து எல்லாமே பூராமே இது பண்ணுறோம் அதனால தான் சொல்ல வர்றது சரிங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பதினாறு நாட்கள் சரிங்களா அமாவாசையில் ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து மந்திர உச்சாடனை கொடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மந்திர உச்சாரணம் கொடுத்து நீங்கள் இது பண்ணிட்டு வர்றப்பவே வந்து அந்த தெய்வத்தினுடைய அருளானதை வந்து நீங்கள் என்ன தெய்வத்தை அழைக்கிறீங்களோ அந்த தெய்வ அருள் வந்து உள்ளே இறங்கி வாய் துணந்து பேசுகிறது கண்கூடவே உணர முடியும் சரிங்களா ஏன்னா இதெல்லாம் அனுபவத்தில் வச்சிருந்த முறைகள் அதனால தான் சொல்ல வர்றது நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் அந்த பூஜை வந்து செய்து முறையாக வந்து ஒரு பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துட்டு ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த மையை எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது உங்களுக்கு என்றைக்கு நீங்கள் வந்து அருளாக்க கூறி சொல்கிறீங்களோ அந்த அன்னைக்கு வந்து சிறிதளவு வந்து இந்த மையை எடுத்து உங்களுடைய தொப்புல்லையுமே உங்களுடைய உச்சந்தலையில் அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய புருவம் பற்றியில் சரிங்களா இந்த மூணு இடத்துலையும் வந்துட்டு இந்த மையை வந்து சிறிதளவு தடவிட்டு நீங்கள் என்ன தெய்வத்தை அழைக்கிறீங்களோ அந்த தெய்வமானதை வந்து உங்களுடைய அந்த தெய்வத்தினுடைய மருள் வந்து உடம்புல இறங்கி நல்லா வந்து குறி சொல்கிறத கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் இது சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கலை பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டு படிக்கலாம் சரியானவர்கள் இதை நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தக்குன்னு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாள் தகவல் கொண்டு வீடியோகளும் உங்களால் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை